வணக்கம் நேயர்களே, நேற்று வந்து உயிர் சக்தி ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த ஆன்சைட்டி லெவல் வந்து எப்படி அதிகமாகும்போது நமக்கு வந்து இந்த தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடியது, நைட் நம்ம தூங்குறோம் பார்த்திங்களா, அப்போ அந்த ஸ்லீப் டிசார்டர்னால் வந்து இந்த உயிர் சக்தி ஓட்டம் எப்படி அதிகமாகுதுங்கிறத பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி அதனோட தொடர்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, இந்த உயிர் சக்தி ஓட்டம்ங்கிறது மிக முக்கியமானதுன்னு நம்ம பேசணும். இதை பற்றி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அவேர்னஸே மக்களிடையில் இல்லாமல் இருக்குது. இதை பற்றி வந்து இன்னும் விரிவாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த தூங்கும்போது இந்த சப்கான்சியஸ் மைண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி ஃபுல்லாகவே நமக்கு எடுக்குது, காஸ்மிக் எனர்ஜியை 72,000 நர்வஸையும் கிளின்சிங் பண்ணுது. கிளின்சிங் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குதுங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, இந்த தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா, கனவு வருது. அந்த கனவு வரும்போது என்ன ஆகுனா, இந்த 13 cycles per second தாண்டி பார்த்திங்கன்னா 14 cycles per second உள்ள வந்து கான்சியஸ் மைண்டுக்குள்ளே வரும்போது தான் இந்த ப்ராப்ளமே வருது பார்த்திங்கன்னா. அப்போ என்னென்னா ட்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த கனவு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக உள்ளே வந்துகிட்டே இருக்கும்போது என்னாகும்னா, உங்களுக்கு ஸ்லீப் டிசார்டர் வந்து பார்த்திங்கன்னா அதனோட மேஜர் இதாக வந்துடுது. அப்போ என்னென்னா இந்த உயிர்சக்தி ஓட்டம் எப்போ நம்ம தூக்கம் கெடுறோமோ அப்போ இந்த உயிர்சக்தி ஓட்டம் அப்லிஃப்ட் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம சொன்ன இதனோட லெவல் வந்து போன இதில் எபிசோடில் பார்த்ததில் 125 சொன்னோம். இந்த 125 மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி பார்த்திங்கன்னா இது 200 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து முடியுங்க. அப்போ அந்த 200 லெவலில் இருக்கும்போது என்னாகும்னா, ஒரு நபரோட இது இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அவர். அப்போ ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனில் பேசக்கூடிய தன்மை, அப்புறம் வந்து அடுத்தவங்களோட வந்து பிஹேவ் பண்ணக்கூடிய தன்மை, தன் மேலே கோபம், அடுத்தவங்க மேலே கோபம், ஒரு இயலாமை பார்த்திங்கன்னா. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப், சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கனாலே, ஐயோ அவர் வந்துட்டார், இன்றைக்கி யார் மாட்டுவாங்கன்னு தெரியல, யாரை பிடிச்சி இன்றைக்கி ஆய்வாரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையிலாம் போகும் பார்த்திங்கன்னா. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா இந்த தூக்கமின்மை தான். அப்போ இந்த ஆன்சைட்டி லெவல் அதிகமாகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னம்னா, இது நார்மல் லைனில் இருக்கும்போது, அதாவது 75 to 125 இருக்கும்போது, இப்போ ஏதோ ஒரு செட்பேக், ஒரு தாக்கம், வெளியிலேருந்து பார்த்தா நம்ம போகிறோம் ஒரு இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு பிஹேவியர் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் அந்த இடத்துல நடக்குது. அப்போ நம்மளோட ஆன்சைட்டி லெவல் வந்து நம்மளை தூண்டுது. அப்போ தூண்டும்போது என்னாகும்னா இயல்பாகவே வந்து அது மேல் நோக்கி போகும். மீண்டும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோபம் வருது பார்த்திங்களா, அந்த கோபம் மேல் நோக்கி போகும். அப்புறம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். அப்போ இந்த ஃப்ளக்சுவேஷன், இந்த ஃப்ளக்சுவேஷனுங்கிறது அந்த 75 இந்த 125 ஃப்ளக்சுவேஷன் ஆகும்போது நம்ம நார்மல் லெவலுக்கு வந்துடுறோம். ஆனால் ஒரு ஆன்சைட்டி லெவலில் ஒரு உயிர் சக்தி ஓட்டம் 200 இருக்கிற ஒரு நபர், அந்த நபருக்கு எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இம்பேக்ட் வந்தது அப்படின்னம்னா, இந்த இடத்துல உயிர் சக்தி ஓட்டம் வந்து நம்மளோட சோல் எனர்ஜி, இந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்கே போகும், அப்போது ஒரு இம்பேக்ட் வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் அந்த இடத்துல வரும்போது அங்கே ஸ்பேஸ் இல்லை போகிறதுக்கு. அந்த ஸ்பேஸ் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னம்னா உடனே வந்து இம்மிடியேட்டாக ஹார்ட் அட்டாக் வந்துடும் பார்த்திங்கன்னா. அப்போது அவரோட போன வாரம் தான் டெஸ்ட் பண்ணார், போன மாதம் தான் டெஸ்ட் பண்ணார் பார்த்திங்கன்னா, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் டெஸ்ட்டு, இசிஜி எல்லாமே நார்மலாக இருந்தது. ஆனால் சடனாக வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக அரெஸ்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு குவஸ்டின் வரும் பார்த்திங்கன்னா. அப்போ அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கத்தை வந்து பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் முக்கியத்துவம் வந்து மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு குரு ஒவ்வொரு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த மைண்டில் வச்சுட்டு அதை நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த உயிர் சக்தி ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா சமநிலை பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ 75 அந்த 125 அதை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம மெடிடேஷனுங்கிற ஆஸ்பெக்டில் பண்ணுறோம். இதே வந்து அக்குபஞ்சர் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இதில் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் அதிகமானாலும் சரி, இல்லை டிப்ரெஷன் சொல்லக்கூடிய 75 இருந்தாலும் சரி, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா இந்த எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மெரிடியனோட எண்டிங் பாயிண்ட், ஜிங்குவல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. இந்த ஜிங்குவல் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட், இந்த மார்க்ஸான்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனில் மார்க்ஸான்னு ஒரு ஸ்டிக் இருக்குது, அந்த ஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணி அந்த எண்டில் வந்து நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 strokes ஒவ்வொரு பிளேஸ்லையும், கையில் வந்து இந்த கையில் ஒரு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கையில் 12 காலில் 12 24 pointsங்க. இந்த 24 pointsலையும் அந்த மாக்ஸா தெரப்பி கொடுக்கும்போது என்னென்னா அந்த குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாகறதும், அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து குறைவாகறதும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக அக்குபஞ்சர் சிஸ்டத்தில் மட்டுமே தான் இதை பண்ண முடியுங்க. ஒன்று நீங்கள் தூங்கி எடுக்கிறீங்க,
தூங்கி அந்த எனர்ஜி எடுக்கிறீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பை வே ஆஃப் டூயிங் மெடிடேஷனில் பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அக்குபஞ்சரில் மார்க்சிபிஷன் தெரப்பியில் ஜிங்குல் பாயிண்ட்டில் வந்து அந்த ஹீட்டை கொடுத்து அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, குழந்தையின்மை. இந்த குழந்தையின்மையில் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னம்னா, இந்த ஜிங்குவல் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த உயிர்சக்தி ஓட்டம் அதிகமாக இருந்தான். அப்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு உயிர்சக்தி ஓட்டம் வந்து 200 இருந்துன்னு வைங்க. இப்போது ஒரு உடலுறவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதில் ஒரு புனிதத்தன்மை இருக்குது. அப்போ உயிர் சக்தி ஓட்டம் இந்த ஆன்மாவும் இணையக்கூடிய அந்த ரெண்டு ஆன்மாவும் சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் தான் அது இயல்பாகவும் இயற்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. அந்த சேர்க்கையில் வெளிப்படக்கூடிய ஒரு ஜனனந்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல்படுத்துங்கிறது இயல்பான நிலை. அப்போ தான் அங்கே வந்து ஒரு உயிரை வந்து பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொண்டு பண்ணுது. இப்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உயிர் சக்தி ஓட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னம்னா, இப்போ என்னன்னா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இணையக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகத்தன்மையில் இருக்காது, ஒரு இயல்பு நிலையில் இருக்காது. ஒரு ஆன்சைட்டி லெவலில் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கலாக தான் இருக்கும் மொழியை அவங்க சேர்க்கை, ஒரு இயல்பு நிலையில் இருக்காது. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரு உறுதல் நடக்காது. இதுதான் அதனோட பேஸ் பார்த்திங்கன்னா. இதனோட தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நாளை நம்ம வந்து பேசுவோம்.